நீங்கள் எழுதின கட்டுரையை தான் மேற்கொள் காட்டி விளக்கம் கொடுக்கிறாரு திரு ரஜினிகாந்த் மீதி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து அவுட்லுக்ல அவர் காட்டுற அந்த ஆதாரம் போதுமான ஆதாரமா ராமச்சந்திர மூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் நிர்வாணமா கொண்டு நிர்வாணமா போனாங்களா அது அந்த டிஸ்பியூட் ஒன்னு இருக்கா மேபி அது மேபி அதுல ரஜினிகாந்த் வந்து அந்த ஃப்ளோர்ல பேசும்போது அதை வந்து கொஞ்சம் இதுவாக சொல்லிட்டா அதை படிச்சுட்டாரு துக்ளக் வந்து பாப்புலர் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் கருணாநிதி அவருடைய ஆன்மீக அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு துக்ளக் விழாவில் முரசொல்லி வச்சிருந்தா திமுக காரன் வச்சிருந்தா அவன் அறிவாளி இல்லைன்னு சொல்லலையா அவரு காலங்காத்தால் நான் படிக்கிற முதல் பத்திரிக்கை முரசொலி தான் ஏன்னா எனக்கு ஏழு மணிக்கு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி என்ன எழுதியிருக்காரு கருணாநிதி சொல்லு அப்படிம்பாரு திமுக ஆட்சியில் இருந்தப்பன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சா சார் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ புலியார் உடைச்சாங்களோ அதுக்கு அதுக்கு மேலே புளியார் கோயில் தெருக்கு தெரு வந்தாச்சு இவங்க எவ்வளோ கோவில கடவுளை நிந்திச்சாங்களோ அவ்வளோக்கே உள்ள அம்மன் கோயில் வந்தாச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஆன்டி பிஜேபி மூடு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ரஜினி வளர விடாமல் இருக்கிறதுக்கு அவரையும் இந்துத்துவா அதிகார மையத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் திரு ரஜினிகாந்த் என்ன பேசுறாங்கன்னு அவர் என்ன பேசுவார் அதுவேளை அதிகார மையத்துக்கு சொல்லியிருக்கலாம் அவரு டெலிவிஷன் மைக்கை கொண்டு போனோடனே உடனே ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு டெண்டன்சி இருக்குது நான் சொல்கிறத வந்து அவங்க திருச்சி போட்டாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அதை மார்ஃப் பண்ணிட்டாங்க என்னோடய அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்கிற இந்த இந்த இப்போ தான் வருது திரு ரஜினிகாந்த் அவர்கள் நல்லதே பேசினாலையும் விவாதம் ஆடுன்றீங்களா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இந்த விஷயத்தில் வந்து அடக்கி வாசிச்சிருக்காங்க

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜி சி சேகர் நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ஜி சி சேகர் வணக்கம் கடந்த ஒரு பத்து நாட்களாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக்குழாவில் பேசிய விஷயம் சர்ச்சையாகியிருக்கு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் திரு ரஜினிகாந்த் என்னை பற்றியான சர்ச்சைக்கு நான் விளக்கம் கொடுக்க வரேன் அப்படின்னும்போது திரு ஜி சி சேகர் அவர்கள் எழுதிய அவுட்லுக் பத்திரிகையினுடைய அந்த கட்டுரையை நீங்கள் எழுதின கட்டுரையை தான் மேற்கோள் காட்டி விளக்கம் கொடுக்குறாரு நான் பேசுனதெல்லாம் இதில் இருக்கு பாருங்கள் அப்படின்றார் அவுட்லுக்கில் திரு ரஜினிகாந்த் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து அவுட்லுக்கில் அவர் காட்டுற அந்த ஆதாரம் போதுமான ஆதாரமாக போதுமான ஆதாரம்னா அந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறது வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நான் எழுதின ஆர்டிக்கல் வந்து இந்த 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 இஷ ஆஃப் அவுட்லுக் இது சரி ஓகே இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பதினேழு ஆமாம் அந்த கார்டூனிஸ் பால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து எப்பப்போல்லாம் தாக்குதலுக்கு உண்டாக இருக்குது ரூலிங் கவர்மெண்ட்னால தட் இஸ் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பத்திரிகைகளுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு எழுதும்போது அதில் ஒரு ஒரு பேர சொன் இதில் கல் எரிஞ்சது வந்து கருணாநிதி நைன்டீன் செவன்ட்டி ஒனில் துக்ளக்கை வந்து சீஸ் பண்ணார் ஏன்னா அவங்க வந்து இவர் சேலத்தில் அந்த நடந்த மாநாட்டு படத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கருணாநிதி அது அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னாரு ஃபஸ்ட்டு அது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சோப்பட்டார் அப்போது அப்படின்ட்டு ஏன்னா சோவ் நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அந்த இது விஷயமா நான் நைன்டீன் நைன்ட்டியில் அந்த டைத்தில் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ அந்த அந்த துக்ளக் எடுத்து எனக்கு காமிச்சிருக்காரு நான் பார்த்துருக்கேன் அந்த இஷ்யூ அவர் அங்கே எல்லா வால்யூம்ஸும் இருக்கும் அவர் ஆஃபீஸில் அவர் காமிச்சார் அதை வச்சு நான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதை தவிர நிறையா விஷயம் சொன்னேன் ஆனந்த விடன் பாலசுப்ரமணியம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அதே மாதிரி ராமு இது ஹிந்து எடிட்டர் ரவி மாலினி பாட் சொல்லிக்க ஜெயலலிதா வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்து ஜெயிலுக்கு போட்டது அப்புறம் கருணாநிதி ஜெயலலிதா வந்து எல்லாருமேலேயும் டிஃபமேஷன் கேஸ் போட்டது இந்த மாதிரி பத்திரிகை வந்து எந்த மாதிரி அளவுக்கு தாக்குதலுக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கும்போது இதை சொல்கிறேன் அதை கோட் பண்ணுற ரஜினி வந்து இது வந்து நான் மட்டும் சொல்லலை துக்ளக் மட்டும் சொல்லலை

கொண்டு போனாங்க ஊர்வலத்துல பெரியார் கொண்டு போனாரு அப்படின்றாரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பெரியார் தலைமையில நடந்த பேரணி அது பெரியாரே அதை செய்தாரு ஏன்னா பெரியாரே செருப்பால் அடிக்கல அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க பெரியார் பண்ணல அவர் போன வண்டி முன்னாடி போயிடுச்சு பின்னாடி நடந்த காட்சிகள்ல பின்னாடி நடந்த சம்பவங்கள்ல இதெல்லாம் நடந்தது பெரியார் தலைமையில பெரியாரே இத செஞ்சாரு குளத்தூர் மணியும் சொல்றாரு வீரமணியும் சொல்றாரு பெரியார் பின்னாடி தான் டிராக்டர்ல வந்தாரு அவருக்கு முன்னாடி எல்லா வண்டியும் போயிட்டு இருந்துச்சு இந்த இந்த பதாகைகள் இந்த கட் அவுட்ஸ் இந்த பெயிண்டிங் கெயிண்டிங்லாம் எடுத்து செருப்பு மாலை போட்டதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு அதை அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு குளத்தூர் மணியே சொன்னார் நாங்கள் செருப்பு மாலை போட்டோம் செருப்பால் செருப்பால் அடிக்க அடிச்சோம் அப்படின்னு திரு குளத்தூர் மணி சொல்றாரு சொல்றாரு ஆமா ஆனா வந்து மூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் நிர்வாணமா கொண்டு நிர்வாணமா போனாங்களா அது அந்த டிஸ்பியூட் ஒன்று இருக்கா மேபி அது மேபி அதுல ரஜினிகாந்த் வந்து அந்த ஃபுளோர்ல பேசும்போது அதை வந்து கொஞ்சம் இதுவா சொல்லிட்டாரு இருக்கலாம் ஏன்னா ராமர் சிலை வந்து அவங்க கட்டவு கட் அவுட்டுக்கு வந்து செருப்பு மாலை போட்டு அதை கொண்டு போய் ஊரகத்தில் கொண்டு போய் கடைசியில எரிச்சாங்க அதுவும் குளத்தூர் மணி சுனார் நாங்க எரிச்சோம் அப்படி அதுவும் ஒத்துக்கிட்டாரு சோ அதனால இது செருப்பு மாலை போட்டது உண்மை ராமர் சிலை இருந்தது உண்மை ராமர் சீதை அந்த 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 கட் அவுட் போச்சா அது வந்து நிர்வாணமாக இருந்துச்சா அது ஒன்று தான் டிஸ்பியூட்டே தவிர மற்றபடி இந்து கடவுள்கள் பல இந்து கடவுள்கள் விஷ்ணு மகாவிஷ்ணு முருகன் அதுக்கப்புறம் சிவன் அவங்க எல்லோரும் மகாவிஷ்ணுவும் சிவனும் வந்து புணர்கிறார் அப்படின்னு போட்டு அசிங்கமாவே நேக்கடாவே அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க அவரோட ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் எங்களுக்கெல்லாம் என்னன்னா திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு அந்த மிகைப்படுத்தின வார்த்தைக்கு தான் இப்ப சர்ச்சை மிகை மிகை நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு ஒரு ஃபேக்சுவல் இனர்க்யூரிஸீன்னு வேணா சொல்லலாம் அவர் ஒன்னும் எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லல அந்த தலைமை தாங்கினது என்னமோ பெரியார் தானே அது பெரியார் பண் பெரியார் கூட பெரியார் தலைமையில நடந்த ஒரு கூட்டம் மாநாடு தான் பெரியார் தலைமையில அது he has to take the moral responsibility அவ்ளோதான் இல்ல அந்த இப்போ வந்து பெரியார் இப்போ 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 வந்து அதிவரதரோ 1.5 கோடி பேர் பார்க்கறாங்க பெரிய இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு திராவிட கழகத்திற்கும் நல்லாவே தெரியும் அந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ராமச்சந்திரமூர்த்தியும் மூர்த்தி சீதாபுராட்டியும் நிர்வாணமா காட்டனார் நீங்க ஒண்ணே அவர் எந்த கான்டெக்ட்ல ரஜினிகாந்த் இத சொன்னாருன்னா துக்ளக் வந்து பாப்புலர் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் கருணாநிதி அவர் அதை சீஸ் பண்ணார் இந்த காரணத்துக்காக சீஸ் பண்ணார் இந்த சேலம் ஃபோட்டோஸை போட்டதுக்காக சீஸ் பண்ணார் அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அறியப்பட்ட துக்ளக் நாடு முழுக்க அறியப்பட்டது அதுக்கு முன்னாடி பக்தவசனம் அதே தான் பண்ணார் ஷோவோட ட்ராமா சாம்பமா யுகே யுகே வந்து பேன் பண்ணோன்னு பார்த்தாரு ஷோ போய் கோர்ட்டில் போய் அதுக்கு அகெயின்ஸ்ட் அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து வா ஆர்டர் வாங்க அதை அதை குவாஷ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு வந்தார் ஸோ ட்ராமா ஃபீல்டில் சோக்கு ஒன்றும் பிரபலமானது ஸோ இந்த ரெண்டு அதாவது துக்ளக் சந்தித்த சவால்களில் இது ஒரு மேஜர் சவாலாக சொல்கிறாரு இது வந்து ஒரு ஒரு ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளே துக்ளக்கு வந்து ஒரு ஒரு பிரபலம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து கருணாநிதியால் வந்தது அப்படிங்கிற கான்டெக்ட்டில் தான் இதை சொல்கிறார் புரியுதா அதுக்கப்புறம் துக்களுக்கு வந்து பல விஷயம் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் அவரை எதிர்த்த மாதிரி யாரும் எதிர்க்கலை என் டி ராமராவ் கவர்மெண்ட்டை வந்து இந்திரா காந்தி கௌர்த்த போது இவர் போய் கொடுத்த அந்த அந்த அட்வைஸு அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து அந்த இப்போ எம்எல்ஏ எல்லாம் கொண்டு போய் ரிசார்ட்டில் வைக்கிறாங்களே அதெல்லாம் அந்த காலத்திலேயே அவர் வந்து எல்லா எம்எல்ஏயும் கூட்டிகிட்டு போய் கர்நாடகாவில் ராமகிருஷ்ணா எஃப்டி அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாரு யாரையும் போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் அவரோட ஐடியா இந்த எல்டிடி விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அவர் அவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்டி ஆ இருக்கட்டும் அவர் எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்க தைரியமாக எதிர்த்து இதையெல்லாம் பேசாம இந்த மாதிரி ஒரு உணர்வுள்ள ஒரு விஷயத்துல போய் திராவிட உணர்வு விஷயமே இல்லை அதான் பார்த்து விட்டாரா விட்டாராத்துட்டாரா நான் தான் சொல்றேன் இல்ல துக்கலக்கு ஒரு முக்கியத்துவம் எதனால வந்தது தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளிலையும் இது போன்ற இல்ல இல்ல வரலாறு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு கிடையாது அடிப்பதா பக்த செல் சொல்லணும் ஐயோ துக்ளக் ஃபங்க்ஷன்ல எதுக்கு டிராமாவை பத்தி சொல்லணும் பக்த பத்தி இது சொல்லணும் அந்த இந்த ரெண்டு இன்சிடென்ட்னால அவர் இன்னும் கொஞ்சம் இவெண்ட்டு ஹையர் லெவல் துக்ளக்கும் சரி சோடும் அறியப்படுகிறார் தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் அழி அறியப்படுறார் தான் உண்மை சரி ஆரம்பத்திலே திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முரசொலியை கையில் வச்சிருந்தா அவங்க திமுக காரங்க துக்ளக் வச்சிருந்தா அறிவாளின்னு சொல்றாரு அதனுடைய நீட்சியாக பெரியார் விஷயத்த பேசுறாரு ஸோ அவருடைய ஆன்மீக அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு துக்ளக் விழாவில் முரசொல்லி வச்சிருந்தா திமுக காரன் முரசொல்லி வச்சிருந்தா அவன் அறிவாளி இல்லைன்னு சொல்லலையா அவரு சொன்னாரா சார் நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படி சிப்ளை முருசலி வச்சிருக்கேன் திமுக காரன் திமுக காரங்கிறனால அவன் அறிவாளியில் ஆகிடுதா முருசலி அறிவார்ந்த சம் இதுவே வரலையா கருணாநிதியோட நெஞ்சுக்கு நீதி வந்தது சின்ன குத்துசியோட கட்டுரைகள் வந்தது அதில் கருணாநிதியோட கேள்வி பதவிகள் வரும் என்ன என்ன மாதிரி பத்திரிகைக்காரர்களாம் முதல்ல படிக்கக்கூடிய பத்திரிகையாக இப்போ இருக்கும் இன்ஃபேக்ட் அன்றைக்கூட நான் ஒரு ஒரு ப்ரோக்ராம் சொன்னேன் வலமுரி ஜான் வந்து அப்போ கேல இருக்கார் இருந்தார் அவர் சொல்லுவார் காலங்காத்தால் நான் படிக்கிற முதல் பத்திரிக்கை முரசொலி தான் ஏன்னா எனக்கு ஏழு மணிக்கு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி என்ன எழுதியிருக்கார் கருணாநிதி சொல்லு அப்படிம்பாரு ஏன்னா அவருக்கு அன்றைக்கி அந்த பாலி அந் அந்த அன்றைக்கி பாலிடிக்ஸ் வந்து கருணாநிதி என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு இண்டிகேஷன் அதில் கிடைக்கும் ஸோ அதனால தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஓரளவு பைலட் பண்ணின ஒரு விஷயம் ஒரு பத்திரிகை வந்து முரசொலி அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை மறந்துடாங்க அது வச்சிருக்கனால அது யாரும் தரக்கருவான்னு சொல்லலை முரசொலி வச்சுருந்தாலும் திமுக தர முரசொலி இன்ஃபேக்ட் முரசொலிக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் அந்த 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 கமிட்மெண்ட் டிஎம்கே கேடர்ஸ் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் வேறு எந்த எந்த கட்சி பத்திரிகைக்கும் கிடையாது உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் இது பண்ணாங்க இவர் அறிவாளின்னு எதுக்கு சொல்கிறாருன்னா துக்ளக்கை வந்து துக்ளக் படிக்கிறவங்க அறிவாளின்னு எதுக்கு சொன்னார்னா நான் வந்து துக்ளக் படிப்பேன் ஷோ சொல்கிற ஒரு ப பத்து பத்து விஷயத்தில் அஞ்சு விஷயத்தை நான் அக்ரி பண்ணுவேன் அஞ்சு விஷயத்தை நான் அக்ரி பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு உண்டு அந்த அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய அந்த அந்த தகுதி எனக்கு இருக்குங்கிறதுனால துக்களக் படிக்கிறான் அறிவாளி அவன் வந்து சோ வேத வேதவாக்குன்னு நம்ப மாட்டான் பட் திமுக காரன் வந்து ஒரு வரலாம் வேதவாக்குன்னு நம்புவாங்க பட் இங்கே துக்களக் படிக்கிறாங்க அப்படி கிடையாது இன்ஃபேக்ட் சோ இந்த துக்களக்கோட ஐம்பதாவது ஆண்டுலயே போட்டிருக்காரு ஊழலுக்காக ஊ யாரும் ஓட்டு போடாதுங்க இந்த இதுக்கு யாரும் ஓட்டுப்படாங்கன்னு ஒரு தூக்கல்கிட்ட சோ வந்து பப்ளிக் மீட்டிங் போய் சொல்கிறாரு இதுப்பா நாங்களாம் போய் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு வரோம் அப்படின்ட்டு வராங்களா அவங்கெல்லாம் ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க இவர் போடாதேன்னு சொன்னாலும் இவருக்கு வர கூட்டத்தில் பேர் இவர் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போட போகிறதில்ல சரி அப்படி போட்டிருந்தால் நெல்லை ஜபுமணி ஒரு ரெண்டு மூணு டைம் அது ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா இவர் ஜென நெல்லை அபி ஏதோ இவர் முன்னிறுத்தி நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்காரு அவருக்காவது போய் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா துக்கில படிக்கிறோம் அறிவாளின்னு சொல்கிறான்னா அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறவங்க கிடையாது பட் இவர் சொல்கிற விஷ இவர் சொல்கிற விஷயத்தில் வந்து சில விஷயங்களில் வந்து சில நுணுக்கங்கள் இருக்குது சில அதோட பொலிட்டிக்கல் மீனிங்ஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு இன்சைட் இருக்குது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால சொல்லியிருக்காரு அவ்வளோ ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள் சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் நான் வந்து கொண்டு வர போகிறேன் ஆன்மீக அரசியல் தான் நான் செய்ய போகிறேன்றாரு அதாவது சாதி சமயம் மதமற்ற ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு ரஜினிகாந்த் ஸோ இன்றைக்கி பெரியாரை தொட்டிருக்காரு பெரியார் விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய எதிர்ப்பை பெரியாரிலிருந்து தொடங்கி அரசியலை தொடங்குறாரு என்னுடைய எதிர்ப்பு இந்த வழக்கமான ஆன்மீகம் எல்லோரும் பண்ணுற ஆன்மீகம் பிஜேபி பண்ணுற ஆன்மீகத்தை தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்றாரு ஒரு வேலை அப்படி கிடையாது ஏன்னா இப்போ இப்போ பெரியார் பண்ணுற ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா பெரியார் இப்போ ஒரு காலத்தில் தீகா வந்து அவங்க அவங்க சுவரில் சுவரில் பெயிண்டிங்லாம் வரவங்க அவங்க கான்ஃபரன்ஸ் நடந்தால் அதில் முஸ்லீம்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கும் ஜீசஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும் மதர் மேரி எப்படி தானாக போற என்ன ஜீசஸ் தானாகவே பிறந்தாரா ஜீசஸோட அப்பா யார் அப்படின்லாம் கேட்டெல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி அவங்களோட நம்பர் இருக்கும் முஸ்லீமோட நம்பரு சிக்ஸ் எயிட் செவன் நிறையா இருக்கு இட்லி வேக வைக்க முடியும் ஆமாம் அல்லா அல்லாவோட ஃபோன் நம்பரா அப்படின்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாேருமே அவங்க வந்து மட கடவுள் மறுப்புன்ட்டு கடவுள் அவமதிப்பு தான் நிறையா நடந்திருக்கு சரி தீக்காவை பொறுத்த வரைக்கும் பெரியார் காலத்தில் நடந்துச்சு அது அப்போ திமுக ஆட்சியில் இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த அந்த கடவுள் எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போச்சு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்து வருஷம் வந்ததில் தீகாவோட கடவுள் எதிர்ப்பு கொஞ்சம் நீர்த்து போச்சு ஜெயலலிதா வந்த அப்புறம் அவங்க அதுக்கு அந்த டைத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படவே செஞ்சாங்க டீகாக்காரங்க ஸோ இதுதான் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எப்போல்லாம் ஆட்சியில் இருக்கோ

இதெல்லாம் அப்பப்ப நடந்துட்டு தான் இருக்கு நடக்கலன்னு சொல்லல பட் இதுக்கு சப்போர்ட்ங்கிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட் இதுக்கு குறைஞ்சிட்டே வருது நீங்க சொன்ன ஒரு ரீசன் முக்கியமான ரீசன் வந்து கடவுள் மக்கள் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கடவுள் மறுப்பு அரசியல வந்து விரும்புறது இல்லை அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புளியார் உடைச்சாங்களோ அதுக்கு அதுக்கு மேல புளியார் கோயில் தெருக்கு தெரு வந்தாச்சு இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள்களை நிந்திச்சாங்களோ அவ்வளோ கூட அம்மன் கோயில் வந்தாச்சு இவங்க இவங்க போடுற கருப்பு சட்டை விட சபரிமலைக்கு கருப்பு சட்டை போட்டு போடுறவங்க தான் லட்சக்கணக்கில் இருக்காங்க எஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல

கொஞ்சம் அதான் காலம் எல்லாமே காலம் தீர்மானம் அப்படிதான் அது அந்த வயலன்ஸ் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றது பண்ணுங்க நீங்க பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க வயலன்ஸ் பண்ண வயலண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க வயலன்ஸ் எல்லாக்கு வந்திருக்கு எல்லா எல்லா அரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு இந்த மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் திரு ரஜினி சமூக பொறுப்பு இருக்கிறவங்க இல்ல யாருமே வயலன்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க சார் அதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுல என்ன நிலைப்பாடுன்னு மக்களுக்கு சொல்லியிருந்தா அந்த மக்களுடைய பரவாயில்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு பேசுறாரு இந்த விஷயம் அது போய் அந்த அதிகார மையத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் திரு ரஜினிகாந்த் என்ன பேசுறாங்கன்னு அவர் என்ன பேசுவாங்க அது அதிகார மையத்துக்கு சொல்லிருக்கலாம் அவரு நீங்க நீங்க சொல்ற நெருக்கம் இருந்ததுன்னா அவர் ஆல்ரெடி அதிகார மையத்துக்கு சொல்லிருக்கலாம் எல்லா விஷயத்தையுமே எல்லாத்துக்குமே உடனே ரியாக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது இப்போ இப்போ இருக்கிற இந்த மீடியா பிரஷர் என்னன்னா நீங்கள் வந்து இதை டெலிவிஷன் மைக்கை கொண்டு போனோடனே உடனே ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு டெண்டென்சி இருக்குது அதில் தான் நிறையா தப்பு வருது அதில் தான் நிறையா தலைவர்கள் வந்து தப்பு தப்பாக சொல்லிவிட்டு நான் சொல்கிறத வந்து அவங்க திருச்சி போட்டாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அதை மாஃப் பண்ணிட்டாங்க என்னோடய அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்கிற இந்த இந்த கூத்தெல்லாம் இப்போ தான் வருது எந்த விஷயமுமே சிந்திச்சு நிதானிச்சு அதுக்கு ஒரு அதை அனலைஸ் பண்ணி ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் ஒரு அரசியல் அது சரியாக இருக்கும் அந்த விதத்தில் க கருணாநிதியெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணுவார் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவார் ஸோ இந்த அவுட்லுக் வந்து இந்து ப இந்து குழும பத்திரிகைன்னெலாம் சொன்னது ஒரு அவசரப்பட்டு எல்லா விஷயத்துலையும் யாரர் ரெண்டு மூணு இடங்களில் அவுட்லுக்கு வந்து எந்த குழுமன்னு உங்களுக்கு தெரியுமா

சோவோட ஃபியர்லெஸ்னஸ் இது ரெண்டுத்தையும் அவர் எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்காக அவர் வந்து அந்த துக்ளக் விழாவில் பேசினாரே தவிர அவர் வந்து நான் பெரியாரை திட்டணும்னு கிட்ட இது பண்ணலை ஒரு ராங் மெசேஜை மக்களுக்கு அனுப்பணும்னு சொல்லலை துக்ளக்கு இதுதான் முக்கிய காரணம் அது துக்ளக் ஃபங்க்ஷன் துக்ளக்கை பற்றி பேசினார் துக்ளக் பிரபலமானதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு காட்டினாரே தவிர வேற வேற அதுக்காக உள்ளர்த்தம் எதுவுமே அதுக்கு நீ அப்பாலஜைஸ் பண்ணு நீ மன்னிப்பு கேளு இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது மன்னிப்பு அது கேட்கறவங்க ஒரு புறம் ஒரு ஒரு பக்கம் அதான் நிறைய இருந்தாலும் ரஜினிகாந்தனுடைய பார்வை பெரியார் மீது இப்படிதான் இருக்கா அது அது பெரியார் பாரு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது நான் அது அதை கிளாரிஃபை பண்ண அது அவர் தான் கிளாரிஃபை பண்ணுவேன் பெரியார் சோசியல் ரிஃபார்மர் கட்டாயம் அவர் வந்து அவர் மேலே மதிப்பு தான் வாழ்ந்த காலத்தில் நான் வாழாமல் போயிட்டேன்னு ரஜினிகாந்த்லாம் அப்படி பார்த்தா வேலு பிரபாகன் கூட தான் சொல்லியிருக்காரு பெரியார் படம் ரிலீஸ் ஆர்த்த என்கிட்ட எங்கிட்ட பணம் இல்லாமல் திண்டாடினேன் கட்சியில் ரஜினிகாந்த் தான் பணம் கொடுத்து உதவினார்னாரு அது கூட தான் நடந்திருக்கு அதெல்லாம் அவர் வெளியில் வந்து சொல்லலையே இப்போ ரஜினிகாந்த் சொல்லணும்னா அதை சொல்லிருக்கலாமே அதனால ஸோ இது இதெல்லாம் இந்த நம்ம ரஜினிகாந்த் எங்கே பெரிய ஆளா வந்துடுவாரோ அரசியலில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுவாங்களோ ஸோ அவர் சொன்னது எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க நிட்பிக்கிங்னு ஒரு வார்த்தை இருக்கு என்ன சொன்னாலும் ஒரு ஒரு பெரிய இது சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மட்டும் எடுத்து பூதாகரமாக்குறது அதுதான் அதுதான் இப்ப ரஜினிகாந்த் மேட்டர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நல்லதே பேசினாலே விவாதம் ஆகிடும் இப்படி எது பேசினாலும் விவாதமாகும் அது அதனால தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த விஷயத்துல வந்து அடக்கி வாசிச்சிருக்காங்க ஏன்னா ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய அரசியல் ஃபோர்ஸாக வர விரும்பலை அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் கவர்மெண்ட்டு அதை எழுத்து அரசியல் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக நாளைக்கு ரஜினிகாந்த்னு ஒரு தலைவர் ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டார்னா அதை எப்படி அதை எதிர்கொள்கிறதுங்கிறது திமுகவுக்கு தெரியல அதனால தான் அதனால தான் அவங்க டிஎம்கே இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியாரை பற்றி பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசுங்க அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க எதுக்கு அவ்வளோ மற்றவங்களாம் அவ்வளோ வீராவேசமாக பேசும்போது வீரமணி பேசும்போது கொளத்தூர் மணி பேசும்போது சுபவீரப்பான மற்றவங்களாம் பேசும்போது ஏன் திமுக மட்டும் இந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ இதுவாக பேசலை வேறு தலைவர்கள் யாருமே கூட பேசல என்ன ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ திமுக வந்து அன் இது இந்த விஷயத்தை வச்சு ரஜினிகாந்துக்கு தேவையில்லாம ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸை எல்லா எல்லாம் கொடுத்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கம் அவங்க தாய் கழகம் அவங்க வழி வந்து தான் அவருடைய பா பாணியில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திரு திரு கே வீரமணி போன்றவர்கள் கூட இருக்கிற திரு வைகோ அவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க எல்லாம் விமர்சிக்கும் போது திரு ஸ்டாலின் மென்மையான போக்கு வந்து ரஜினிகாந்த் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடக்கூடாது அவர் வந்து அரசியலில் பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் மௌனமாக இருக்காரு ஆமா டெஃபினட்டா எஸ் இந்த ரஜினிகாந்த் விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு இப்போ சர்ச்சைகளாக வெடிச்சுட்டே இருக்குது சார் தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் எது பேசினாலையும் இது ரஜினிகாந்துக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அரசியலில் ஃப்யூச்சரில் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட்டு தான் வருவார் எல்லாருமே அரசியலுக்கு வந்த உடனே இப்போ நீங்கள் எம்ஜிஆரோட எதிர்கொள்ள போகிறார் இன்னும் வராதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி தான் வரும் எம்ஜிஆர் போது இல்லாத எதிர்ப்புகளா சொல்லுங்கள் எம்ஜிஆர் இல்லாத போது வந்த போது இல்லாத எதிர்ப்புகளா ஜெயலலிதா போது இல்லாத எதிர்ப்புகளா அதெல்லாம் மீறி அவங்க வரலையா எம்ஜிஆருக்கு வந்து மீட்டிங்கே போட முடியாது அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது அவர் செவன்டி டூவில் ஏடிஎம்கே இது பண்ண போது கட்சியில் சேர்ந்து ஒரு ஒரு ப ஒரு நாலஞ்சு பெரிய தலையை தவிர வேறு யாரும் கிடையாது அவர்கிட்ட இப்போ தொண்டர்கள் தான் முழுக்க முழுக்க ஸோ அவர் ஃபிலிம்ஸ் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து சேலை கட்டுவேன் வலையல் போட்டுப்பேன் அப்படின்னு மதுரை முத்து சொன்னார் அந்த காலத்தில் மதுரையில் பட் அந்த படம் ரிலீஸாக ஆகான்னு போச்சு പട്ട് അതേ മേലെ എം ജി ആർ വന്നത് ദിണ്ടുക്കൽ ബൈ ഇലക്ഷൻ എന്ന് ജയിച്ചു കാമിച്ചാറ് ஸோ அங்க அந்த கேம்பெயின்ல வந்து எல்லா தடையும் எல்லா இதையும் மீறி தான் அவர் ஜெயிச்சார் மக்களை பற்றி தன்னுடைய பாடல்களில் வச்சாரு சினிமா படங்களில் காட்சியாக காட்டினாரு எம்ஜிஆர் அதற்கு முன்னாடி அந்த காலத்தில் தேவையில்லை இந்த காலத்தில் நீங்க இருக்கேங்க டிவி இருக்கு யூடியூப் இருக்கு ட்விட்டர் இருக்குற அதிகாரத்துக்கு வரப்போறாரு மக்கள் நினைக்கிறாங்க சார் திரு ரஜினிகாந்த் ஏதாவது பேசுவாரா எங்களுக்காக குரல் எங்க எங்களுக்காக வீதிக்கு வந்து போராட வீதி கேட்குறாங்க வீதிக்கு வந்து போராடுறதெல்லாம் இப்போ இப்ப டெலிவிஷனுக்காக போராடுறதுதான் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டு எல்லா தலைவர்களையும் மோஸ்ட்லி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் யாராவது ஒரு ஒரு கட்சி போராட்டம் அறிவிக்கட்டும் என்ன அங்கே அங்கே எந்த டிவி சேனலுமே போகாமல் இருக்கட்டும் அந்த போராட்டம் எவ்வளோ தூரம் நடக்குது பாருங்க உட் அப்படியே கலந்து போயிடுவாங்க நான் சொல்கிறேன் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட் ஆர் டெய்லர் மேட் ஃபார் டெய்லர் விளம்பரத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க நாம அந்த விளம்பரம் வேண்டாம்னு ரஜினி நினைக்கிறாரோ அவர் இது அவரோட அப்ரோச் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் அவரோட அப்ரோச் நான் டைரெக்டாக பீப்புள்கிட்ட பேசுகிறேன் அவர் தான் அவர் வீட்டுக்கு வாசல் நீங்கள்தான் உங்களை கூப்பிட்டு உங்களை வச்சு உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் அதே மாதிரி அவர் பேசணுன்னா கூட இப்போ இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நைன்டி சிக்ஸில் அவர் வந்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தமிழ்நாட்டை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு அந்த இது எப்படி சொன்னார் ஒரே ஒரு சேனலுக்கு தான் சொன்னார் யார் சன் டிவிக்கு மட்டும்தான் சொன்னார் அவரு அவங்க மட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போனாங்க அதை அவங்க பெருசாக அது பண்ணி போட்டார் இப்போ அப்படி கிடையாது அவர் சொன்னால் அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயத்தில் இருக்குது அவர் போய் ஃபேஸ்புக் லைவில் போய் சொல்லலாம் ட்விட்டரில் போய் அதில் ஒரு வீடியோவை போடலாம் இப்போ கமல்ஹாசன் பள்ளி இன்னும் திரு ரஜினிகாந்த் எவ்வளோ கவனமாக இருக்கணும் சார் ஒரு சில இறர்கள் எல்லாம் அவர் சரி பண்ணியிருக்கணும்ல நீங்கள் ஒரே ஒன்றே எம்ஜிஆர் எவ்வளோ வருஷம் அரசியல் இருக்காரு இருந்தால் தெரியுமா அவர் திமுக எவ்வளோ நாள் அரசியல் இருந்தார் அவர் வந்து எழுபத்தி ரெண்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆரோட பப்ளிக் மீட்டிங்லாம் நீங்கள் போனீங்கன்னால் பாதி நேரம் எம்ஜிஆர் பேசுகிறதுக்கு புரியாது உங்களுக்கு ஏன்னா ஒரு யாரையும் பாரு அப்புறம் வேற எங்கேயோ போவார் அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போவார் அதுக்கப்புறம் இப்போ இந்த அந்த கோஜென்சியே இருக்காது பட் அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதை எடுத்து அதுக்கு ஒரு கான்டெக்ட் கொடுத்து நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பரில் போட வேண்டியது எங்களோட கடமை எங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸோட கடமை கருணாநிதி ஒரு டைம் சொன்னார் அவர் பேச்சை நீங்கள் அப்படியே போடுங்களேன் பார்க்கலாம் அப்படிம்பார் ஏன்னா அவர் அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா பத்திரிகையாளர்கள் தான் எம்ஜிஆரோட பேச்சுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க நான் அப்படின்னு அசம்பிளில்தான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரலாம் பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஸோ அதெல்லாம் தேவையில்லை இப்போது ஏன்னா எம்ஜிஆரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அந்த வயசில் அந்த இதில் வந்து தப்பு பண்ணிவிட்டு சின்ன சின்ன தப்புகள் இந்த மாதிரிலாம் பண்ணி க அந்த காலத்தில் இந்த மாதிரி சுற்றி வர மீடியா கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது டிவி கிடையாது யூடியூப் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அந்த அந்த த தவறுகளை சு காட்டுறது கருணாநிதி ஒருத்தர் தான் சுட்டி காட்டுவார் எம்ஜி த தம்பி எம்ஜிஆர் அப்படி நண்பர் எம்ஜிஆர் இதெல்லாம் பேசினார் இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு சுட்டி காட்டுவார் பட் அவங்க அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய கெரிஸ்மாக அண்ட் கருணாநிதி வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறாரு அவர் அவரை வந்து எம்ஜிஆருக்கு எடுத்து அரசியல் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ண அதனால தான் கருணாநிதி வந்து எம்ஜிஆர் பத்து வருஷம் இருந்தபோது அவரோட அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டமாக அறிவிப்பார் ஹிந்தி எதிர்ப்புக்கு அகென்ஸ்டா போராட்டம் விவசாயிகள் விஷயத்தில் போராட்டம் அதில் பஸ்ஸு இதுக்கு போராட்டம் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி தான் அவர் வந்து கட்சியே வந்து ஆக்டிவாக வச்சுட்ருக்க முடியுது இந்த காலத்தில் அப்படி கிடையாது உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது உங்களுக்கு அண்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு வந்து இப்போது பீப்புள்கிட்ட அப்ரோச் பண்ணது வந்து அந்த காலத்தில் வெறும் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு தான் முடியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் டிவி வந்தது இப்போ இப்போது வேரியஸ் சேனல்ஸ் அது ஸோ ரஜினிகாந்த் ஏதாவது ஒரு சேனல் சூஸ் பண்ணிக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் நீங்க சொல்றது கூட அது பொருத்தமாக இருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு செய்திகளை சரியான செய்திகளை கொடுங்க பால் போல இருக்கணும் அப்படின்றாரு என்ன பால் போல திரு ரஜினிகாந்த் செய்திகளை கொடுக்காம போயிட்டோம் ஊடகம் அவர் சொல்ற ஒரு சின்ன மிஸ்டேக் அதை எடுத்து பூதாகரமாக்குறது அவர் சொல்றது ஒன்னு எடுத்துக்கல திரு ரஜினிகாந்த் அவர்கள் வல்லூரும் காவிசாயத்துல மாட்ட மாட்டாரு நானும் மாட்ட மாட்டாருன்னு சொல்றாரு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு சில ஊடகங்களை மட்டும் கூப்பிட்டு மறுபடியும் நான் பேசினது நீங்க தவறா வெளியிட்டீங்க நீங்க தான் மிகைப்படுத்திட்டீங்கன்றாரு ரெண்டு செய்திகளையும் நாங்க காட்டுறோம் ஊடகத்துல ஆனால் இன்னமும் பால் போல இருக்கணுன்றாரு அது புரியல என்ன எதிர்பார்க்குறாரு திரு ரஜினிகாந்த் ஊடகத்துக்கிட்ட ஆஸ் சச் என்ன வருதோ அதுக்கு வந்து அதுக்கு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து ஃபார் எக்ஸாம் வந்து இப்போ ரஜினிகாந்த் வந்து அவர் ஆன்மீக அரசியல்னு சொன்ன உடனே இது பிஜேபி அரசியல் இது வந்து என்ன ஹிந்துத்வ அரசியல் இது வந்து காவி அரசியல் அப்படின்னு அப்படிங்கிற அந்த 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 ஒரு இதை தான் கொடுத்தாங்க கலரில் தான் எல்லோரும் கொடுத்தாங்க அது இல்லையே அதை தாண்டி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது அதை தாண்டிய அரசியல்னா வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தெருவெங்கும் போராட்டமா இருக்கு என்ன போராட்டம் அப்படின்னு கூட திரு ரஜினிகாந்த் ஒரு மையப்பொருள் எடுத்து ஒரு கருப்பொருள் எடுத்து அதை விவாதிக்க அதை கருத்து சொல்ல மாட்டேன்றாரு மத்திய ஆளுமரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கும்போது அதை பத்தியெல்லாம் பேச மாட்டேன் அவருக்கு நெருக்கமானவர் இவர் அந்த அரசியல் தான் பண்ண போறாருன்னு மக்கள் சொல்றாங்க ஊடகம் சொல்லுது மத்திய கவர்மெண்ட் இப்போ நடக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து இனிஷியலாக எதிர்கட்சிகள் நடத்தினாங்க இந்த சிஏன்ஸ்ட் ஆஃப் பெரிய போராட்டம் நடந்தது மக்களே கூட போராட்டத்துக்கு வந்திருக்காங்க நிறைய போராட்டம் இல்லை 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 இந்த நான் சொல்கிறது சிஏக்கு அகேன்ஸ்டாக வந்து நடந்தது தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்லாம் எப்படி தெரியாது பட் தமிழ்நாட்டில் நடந்தது அரசியல் கட்சிகள் முன்னின்று நடத்தினதான் பெரிய மக்கள் எழுச்சியெல்லாம் இங்கே கூட போராட்டம் பெண்கள் வளர்ந்ததே கிடையாதா பெண்கள் போராட்டத்துக்கு டெல்லியிலே வந்து அந்த ஜேஎன்யு விஷயத்துல போராட்டம் அடி உள்ளே போய் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே தாக்கப்படுறாங்க ஜேஎன்யூ விஷயம் வேண்டாம் ஜேஎன்யூல எவ்வளோ நடந்திருக்கு ஏபிவிபி பண்ணதும் நடந்திருக்கு அது விஷயத்துக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம டைக்ரஸ் ஆகும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய போராட்டங்கள் நிறையா ஜேஎன்யூக்கு போன போராட்டம் கலவரம் நடக்கிறது எனக்கு வருத்தமா இருக்குன்றாரு யார் போராட்டம் கலவரம் பண்றாங்க பண்றாங்க ரஜினிகாந்த் அதை பேசலாமே சார் அது உங்களுக்கு தெரியுமா ஜெயின் வேலை யாரு கால் வரோம் அதுதான் ஒரு அமைப்பு சொல்லிருச்சு அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்துத்துவ அமைப்பு நாங்க தான் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாங்களே அது அதே மாதிரி மாதிரிதானே அதே மாதிரி தானே லெஃப்ட் இவங்களும் சொன்னாங்க அந்த ஜெயின் யூஸ் ஜா ஜெயின் ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் அவங்களும் சொன்னாங்களே ஆமாம் நாங்க தான் போய் இதெல்லாம் உடைச்சோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்களே இப்போ யாரை நம்புவேங்க நீங்க போலீஸ் வெளியில வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குற வரைக்கும் யாரையும் நம்புவீங்க நீங்க எங்க ஆட்களும் இருந்தாங்க அவங்க ஆட்களும் இருந்தாங்க முதல்ல இவங்க வந்து பெரிய இன்ஃபேக்ட் அந்த ஜெயின் ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து ஃபர்ஸ்ட்டு அட்டாக் பண்ணினது பெரியார் ஹாஸ்டலில் இருந்த பசங்களை ஸோ இவங்க இவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க பதிலுக்கு போய் அட்டாக் பண்ணாங்க ஸோ எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர் தாக்குதல் தானே நடந்தது உங்களுக்கு அரசியல் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் சார் திரு ரஜினிகாந்த் வந்ததுக்கு பிறகு எனக்கு 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 என்னமோ தோணுது அவர் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வருவார் பட் டெஃபினட் ஆனால் ஒன்று நான் சொல்ல முடியும் ரஜினிகாந்த் வந்து இந்த ஒரு எலெக்ஷனோட அவரோட அவர் அரசியல் தான் தோணுது ஹீஸ் ஒன் எலெக்ஷன் ஃபினாமினன் அப்படிங்கிறது என்னோட என்னோட கணிப்பு வெற்றி பெற்று அவர் நினைக்கிற அந்த அதிகாரத்துக்கு வருவாராம் முதல்வர் நாற்காலிக்கு இப்போது இப்போது சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்போது என்ன ஒரு அரசியல் சூழ்நிலை அவர் இப்போ ஃபார்ம் பண்ணுற அலையன்சஸ்ஸு அவர் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் மட்டும் நின்று ஜெயிக்க முடியாது அவர் கூட மற்ற கட்சிகளும் வரணும் வந்தால் தான் ஓரளவு எல்லா ஓட்டு சேரும் அப்போ தான் அந்த அந்த அலையன்ஸ் வந்து வின் பண்ணுவேன் ஏன்னா ஜெயலலிதாவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் இல்லாமல் போனதில்லை எம்ஜிஆர் அலைன்ஸ் இல்லாமல் போனதில்லை கருணாநிதி அலைன்ஸ்லாம் போனது எல்லாருக்குமே ஒரு கூட்டணி வேணும் கூட்டணி வச்சு தான் அவங்க போயிருக்காங்க ஸோ ரஜினிகாந்த் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவார் அப்போ அவர் அது பிஜேபி கூட்டணியாக இருக்கும்னு மக்கள் பேசுகிறாங்க அதே மாதிரி நிறைய அரசியல் கட்சிகள் பேசுகிறேன் பிஜேபி இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா பிஜேபி இருக்கணும்னு இல்லை ஏன்னா பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக ஓட்டு கிடையாது பிஜேபி கூட்டணி எதுக்கு இருக்கணும் பிஜேபி முகமாக ரஜினி வருவாரோ தேவையில்லை ஏன் ரஜினி முகமாக இருந்துட்டு போட்டுமே ஏன் ரஜினிகின் முகம் இல்லையா என்ன சரி ரஜினிகின் முகம் இல்லையா அவருக்குன்னு ஒரு தாக்கம் இல்லையா அவருக்குன்னு ஒரு கெரிஸ்மா இல்லையா அதை வச்சுட்டு போகலாமே அப்படி பார்த்தா ஏடிஎம்கேல எம்ஜிஆர் வந்தபோது அவர் வந்து இது காங்கிரஸோட ஃப்ரண்ட்டாக வந்தார் வரலையே அந்த மாதிரி வரலையே அதே மாதிரி தோ ஹி வாஸ் க்ளோஸ் டு யூ காங்கிரஸ் இன்ஃபேக்ட் எயிட்டி ஃபோர் அதுக்கப்புறம் நைன்டி ஒன் அந்த எலெக்ஷன்லாம் எயிட்டி அந்த எலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட தான் ஏடிஎம்கே போச்சு ஸோ அதனால் நம்ம வந்து அவங்க ஒரு அலையன்ஸில் போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட முகமாக வந்துடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பிஜேபி இல்லாமலே கூட ரஜினிகாந்தால் ஜெயிக்க முடியுங்க பார்க்கலாம் சார் ஒரு நல்லது நடக்கட்டும் நல்ல தலைவர் வரட்டும் நம்மெல்லாம் நல்ல செய்திகளை மக்களுக்கு இது ஒரு உண்மையான செய்திகளை கொடுப்போம் மிக்க நன்றி திரு ஜி சி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்